செவன்த் மேக்ஸ் தேர்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். யூசிங் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற க்வெஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து நம்மளை சூட்டபிள் ஐடென்டிட்டியை வந்து நம்மளே யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 4.9 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நமக்கு இது தேவையான ஐடென்டிட்டிக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கும் மாற்றிக்கலாம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு மாற்றிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா, 5 - 0.1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ 5லேருந்து ஒரு 0.1 வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4.9 அப்படின்னு கிடைக்குது சரிங்களா. அது ஸோ நான் இந்த 4.9 வந்து நான் மைனஸ் வேல்யூ, அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஐடென்டிட்டிக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ இப்படி இருக்குன்னா, அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஏவோடைய வேல்யூ 5, பியோட வேல்யூ 0.1 அப்படிங்கிறது தான் பியோட வேல்யூ சரிங்களா. அப்போது 5 - 0.1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏவோட வேல்யூ 5 பியோட வேல்யூ 0.1 ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 0.1 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போ 5லேருந்து மைனஸ் 0.1 வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4.9 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா நம்ம மைனஸ் மட்டும்தான் பண்ணோம், ஸோ ஹோல் ஸ்கொயர் நம்ம அப்படியே தான் போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு 5 வந்து ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் 2 5s are 10 இன்ட்டு 0.1 ப்ளஸ் 0.1 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.01 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, 25 - 10 0.1 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி வரும். ஸோ 1 பாயிண்ட் அப்படின்னு வருது. ஸோ 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அது 1 மட்டும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. 1 + 0.01 சரிங்களா. இப்போது 25லேருந்து 1 வந்து நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெசிமலில் இல்லை. ஸோ 25லேருந்து 1 மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 24 ப்ளஸ் 0.01 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 0.01 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 24.01 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4.9 ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ, நீங்கள் வந்து டேரெக்டாக 4.9 ஹோல் ஸ்கொயர் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 24.01 தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ தான் கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 100.1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ இந்த 100.1 ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 1 ஹோல் ஸ்கொயரை நான் 100 + 0.1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த 100 தனியாகவும் 0.1 தனியாகவும் நான் பிரிச்சுக்கிட்டேன் சரிங்களா. அப்போ 100 + 0.1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். அப்போது இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ இது வந்து 100 + 0.1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஏ அண்ட் இது வந்து பி அப்படின்னு வச்சுப்பீங்க. ஸோ ஏ ஸ்கொயருக்கு வந்து 100 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ பதிலாக 100 அண்ட் பியோட வேல்யூ 0.1 ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ வந்து 0.1 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து 100 வந்து ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஸோ 10,000 ப்ளஸ் 2 × 100 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 × 0.1 ப்ளஸ் 0.1 நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 0.01 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ அடுத்த வேல்யூ, இப்போ வந்து நீங்கள் 0.1 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி ஜீரோ வரும், சாரி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போது 10,000 ப்ளஸ் 20 ப்ளஸ் 0.01. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 10,000
20, then 0.01. So, எதுவுமே இல்லாத வேல்யூ வந்து நம்ம ஜீரோ வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஆட் தானே பண்ணுறோம். ஸோ 1.02001. இப்போ நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைச்சிருக்கு? ஒன் 0.01 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்போ நமக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 100.1 whole square. 100.1 whole square இஸ் ஈக்குவல் டு 1.0020.01. சரிங்களா, இந்த வேல்யூ தான் கிடைக்கும்.